இன்னைக்கு செய்ய போகிறது குயே லாபு சாக்லேட். அதை எப்படி செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் வியூவர்ஸ், இன்றைக்கி நான் வந்து வித்தியாசமாக ஒரு குயே செய்ய போகிறேன். குயே லாபிஸ் லாபு சாக்லேட். அதுக்கு தேவையான பொருட்களை இப்போ நம்ம பார்க்கலாம். நான் வந்து 350 கிராம் வந்து பரங்கிக்காய் அதாவது லாபு எடுத்துருக்கேன். 200 கிராம் சப்போங் தப்பியாக்கோ, 100 கிராம் அரிசி மாவு, 400 மில்லி மீட்டர் தேங்காய் பால், 150 கிராம் சீனி, அரை டீஸ்பூன் உப்பு. ஓகேவா, நான் வந்து ஃப்ளேவர் வந்து சாக்லேட் எடுத்திருக்கேன். அப்படி உங்கள்கிட்ட இது இல்லைன்னு சொன்னாக்கா நீங்கள் 15 கிராம் வந்து கொக்கோ பவுடர் வைக்கலாம். ஓகேவா, இப்போ நம்ம என்ன சேர்க்குறோம்னு சொன்னாக்கா இது சுத்தமாக கழுவிட்டு இதை வந்து நம்ம வந்து குக்கூஸ் பண்ண போகிறோம். முத ஏற்கனவே நான் வந்து தண்ணி அடுப்பில் வச்சுட்டேன். இப்போ தண்ணி நல்லா கொதிக்குது பாருங்கள். இது கூட நம்ம என்ன செய்ய போகிறோம், இதை வந்து நல்லா வேக வைக்க போகிறோம். இப்படி மேலோட்டமாக வச்சா போதும், அதே வெந்துடும். ஓகேவா, இப்போ நம்ம வச்சு முடிச்சுட்டேன் பாருங்கள். இப்போ இது என்ன செய்யணும்னு சொன்னாக்கா இது ஒரு 15 நிமிஷம் நல்லா வேகணும். ஓகேவா, இப்போ மூடி வச்சிடலாம். இப்போ 15 நிமிஷம் ஆச்சு, திறந்து பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த ஒரு முள்கண்டி வச்சு குத்தி பார்ப்போம். ஓகேவா, இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். ஓகேவா, இப்போ பாருங்கள் நான் எடுத்துட்டேன். இப்போ நல்லா சூடு லேசாக ஆறணும். ஆறிட்ட பிறகு இதை வந்து பிளெண்டை பண்ண போகிறோம். ஓகேவா, இப்போ வந்து சூடு நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம பிளெண்டை பண்ண போகிறோம். பிளெண்டரில் போட்டுருவோம். ஓகேவா, போட்டாச்சு. இது கூட வந்து நான் சீனி சேர்த்துக்கிறேன். 150 கிராம் சீனி. அப்படி உங்களுக்கு சீனி எக்ஸ்ட்ரா வேணுமா போட்டுக்கலாம் இனிப்புக்கு. இது கூட வந்து நான் வந்து அரிசி மாவு 100 கிராம் போட்டுக்கிறேன். இது கூட வந்து கிழங்கு மாவு தப்பியாக்கோ இதை சேர்த்துக்குவோம். இது கூட அரை டீஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு இது கூட வந்து நம்ம 400 கிராம் தேங்காய் பால் சேர்த்துக்குவோம். ஓகேவா, இப்போ நம்ம அரைக்கலாம். இப்போ நம்ம அரைக்கலாம். ஓகேவா, இப்போ நம்ம அரைச்சிடலாம். இப்போ இது கூட வந்து நான் 100 மில்லி மீட்டரு தண்ணி சேர்த்துக்க போகிறேன். ஓகேவா, 100 மில்லி மீட்டர் தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைக்கலாம். அரைச்சாச்சு, அரைச்சிடலாம். திறந்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா அரைச்சிட்டேன். இப்போ நான் ஊற்றி காமிக்கிறேன் உங்கள்கிட்ட. ஓகேவா, இப்போ பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கணும். ஓகேவா, ஊற்றியாச்சு. ஓகேவா, இப்போ பாருங்கள் நம்ம மாவு வந்து அரைச்சிது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்படி தான் இருக்கும். இப்போ இதை நம்ம ரெண்டு பாகமாக பிரிக்க போகிறோம். ரெண்டு மங்கில் வச்சு ரெண்டு பாகமாக பிரிக்க போகிறோம். ஓகேவா, நான் இந்த மாதிரி குண்டு கண்டியை வச்சு நான் அளந்து கணக்காக ஊற்றி. இப்போ இந்த குண்டு கண்டியில் வந்து நம்ம இதில் ஒரு 10 கண்டினா இதில் ஒரு 10 கண்டி. அப்போ நம்ம சமமாக செஞ்சோமான்னு சொன்னாக்கா நம்ம அந்த குயில் செய்கிறப்ப சமமாக வரும். ஓகேவா, இப்போ நம்ம ஊற்றலாம். ஓகேவா, இந்த குண்டு கண்டி அளவு இப்படி ஊற்றிக்கிங்க. அப்போ சரியான அளவு தெரியும் உங்களுக்கு. ஓகேவா, இதில் நான் 5 கண்டி ஊற்றிருக்கேன். அதே மாதிரி இதுலேயும் நம்ம 5 கண்டி ஊற்றுறோம். ஓகேவா, 5 கண்டி ஊற்றியாச்சு. இப்போ மிச்சம் இருக்குது, நம்ம மேற்கொண்டு நம்ம ஊற்றிட்டு வரலாம். ஓகேவா, நான் இது ரெண்டும் சமமாக ஊற்றிட்டேன். இதில் வந்து 10 கரண்டி, இதில் 10 கரண்டி. இப்போ நம்ம என்ன செய்யறோம்னு சொன்னாக்கா இதில் வந்து நம்ம சாக்லேட் கலக்க போகிறோம். நான் சாக்லேட்டு ஃப்ளேவர் சேர்த்துக்க போகிறேன். அப்படி உங்கள்கிட்ட இல்லைன்னு சொன்னாக்கா நீங்கள் கொக்கோ பவுடர் 5 கிராம் பச்சிக்கலாம். ஓகேவா, ஓகேவா, நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஓகேவா, இப்போ பாருங்கள் நல்லா சாக்லேட் ஆகிடுச்சு. அப்படி உங்கள்கிட்ட அந்த கலர் உங்களால் சாக்லேட் கலர் வந்து பாய்க்க முடியும்னு சொன்னாக்கா நீங்கள் கொக்கோ பவுடர் கூட போட்டுக்கலாம். 5 கிராம் போட்டிங்களா சரியாக இருக்கும்.
Okay, first, இப்ப கணக்க வந்துச்சு இது நல்லா அப்படியே உங்களுக்கு சீட்டி சீட்டா இருந்துச்சுன்னு சொன்னாக்க நீங்க வடி கட்டிக்கலாம் ஓகே வாஸ் இது ரெடி ஆயிச்சி இது ரெடி ஆயிச்சி இப்ப வாங்க எப்படி செய்யலாம்னு காமிக்கிறேன் ஓகே வாஸ் நான் இந்த மாதிரி கேக் தட்டு எடுத்துர்க்கேன் ஸ்கொயரா உள்ளது எடுத்துர்க்கேன் இப்ப நம்ம இது என்ன செய்ய போறோம் இத வந்து நல்லா எண்ணெய் சுத்தி இப்படி தடவிரணும் ஓகே வாஸ் இப்ப தடவியாச்சு இது மேல நம்ம இப்ப மாவு ஊத்த போறோம் ஓகே வாஸ் நான் அடியில வந்து சாக்லேட் ஊத்துறேன் ஓகேவா ஊற்றியாச்சு இப்போ இதை நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொன்னாக்கா ஒரு 15 நிமிஷம் இதை வேக வைக்க போகிறோம் தண்ணி நல்லா கொதிக்குது பாருங்க இப்போ நம்ம இது மேலே வந்து இந்த மாவை நம்ம வைக்க போகிறோம் ஓகேவா வச்சாச்சு இது கிட்டக்கிட்ட 15 நிமிஷம் நல்லா வேகணும் 15 நிமிஷம் ஆச்சு இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம் பாருங்க ஓகேவா இப்போ இது கூட வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொன்னாக்கா மேலே இந்த கலர் ஊற்ற போகிறோம் ஓகேவா இது மேலே வந்து மஞ்சள் கலர் ஊற்ற போகிறோம் ஓகேவா இப்போ நம்ம ஊற்றியாச்சு இதுக்கு இதை வந்து நம்ம கிட்டக்கிட்ட 20 நிமிஷம் இதை வந்து நம்ம வேக வைக்க போகிறோம் ஓகேவா இப்போ மூடி வச்சிடலாம் ஓகேவா இப்போ 20 நிமிஷம் ஆச்சு திறந்து பார்க்கலாம் பாருங்க நல்லா வெந்துருச்சு தொட்டு பார்த்தா நல்லா கட்டியாக இருக்கு இப்போ இதை நம்ம எடுத்துடலாம் ஓகேவா இப்போ பாருங்கள் நான் எடுத்துட்டேன் இப்போ நான் இதை வந்து நல்லா சூடு ஆறணும் சூடு ஆறிட பிறகு உங்கள்கிட்ட வெட்டி காமிக்கிறேன் ஓகேவா இப்போ பாருங்கள் நல்லா சூடு ஆறிடுச்சு இப்போ வாங்க நான் வெட்டி காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் நான் வெட்டி எடுத்துட்டேன் பாருங்கள் கீழே வந்து மஞ்சள் கலர் மேலே வந்து சாக்லேட் கலரு வித்தியாசமாக வந்து பரங்கி காயில் செஞ்ச குயில் லப்பீஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் குயான குவே லபு சாக்லேட் ரெடி ஆயிடுச்சு இதை கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல்லை கிளிக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்